டிஸ்பாசபிள் இன்கம். இந்த நாட்டு வருமான கருத்துக்களை கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம்ல இன்னொன்று செலவிடத்தகுந்த வருமானம், டிஸ்பாசபிள் இன்கம். இது என்னன்னு சொன்னால் எவ்வளவு செலவிடப்படுகின்றது, தனி மனிதன் எவ்வளவு செலவு பண்ணுறதுக்காக வருமானம் வருதுங்கிறது தான். இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் ஆஃப்டர் பேமெண்ட் இன்கம் டேக்ஸ். வருமான வரி செலுத்தினது போக அவன் செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்கிறது தான் செலவிடத்தகுந்த டிஸ்பாசபிள் இன்கம். இது என்னாகுதுன்னு சொன்னால் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் கன்சம்ஷன், ஒவ்வொரு நுகர்வோருக்கும் செலவிட எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை கூறுவது. டிஸ்போசபிள் இன்கம் சிக்கல் டு பர்சனல் இன்கம், தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரி கழிச்சிட்றோம். த என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த செலவிடத்தகுந்த வருமானம் முழுவதும் செலவிடப்படுவது இல்லை. என்னவா மாறுது, டிஸ்போசபிள் இன்கம் கன்சம்ஷன் பிளஸ் சேவிங்ஸ், நுகர்வாகவும் சேமிப்பாகவும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது செலவிடத்தகுந்த வருமானம். இதுதான் முக்கியமான கான்செப்ட். அடுத்தது ஃபர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம். இந்த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பர்சன், ஒரு தனிநபர் வருமானமானது தனிநபருக்கு கன்ட்ரி ஒரு நாட்டினுடைய தனி மனிதனுக்கு பர்சிகல் இயர் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் கிடைக்கின்ற வருமானமே ஃபர் கேபிட்டா இன்கம். ஃபர் கேபிட்டா இன்கம் இஸ் ஜெனரேட்டட் பை ஆப்டைன்டு பை டிவைடிங் நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். மொத்த மக்கள் தொகையை இருக்கக்கூடிய வருமானத்தால், தேசிய வருமானத்தால் கழித்து பார்க்கும்போது, டிவைட் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கிறது தான் ஃபர் கேபிட்டா இன்கம். தலா வருமானம் தேசிய வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில் வைக்கிறோம், தலா வருமானம் கிடைக்கிது. இதுதான் ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு செலவிடக்கூடிய வருமானத்தை கூறுவதாகும். சொல்லலாம். என்ன பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தலைப்புகள் எல்லாம் பயன்படுத்தி கேள்விகள் எழுதி அனுப்புங்க, கேள்வி பதில் எழுதி அனுப்புங்க. கரெக்டாக ஒரு சிலர்லாம் மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, கரெக்டாக எழுதி அனுப்புங்க. ஓகேவா, அடுத்த கிளாஸ் எல்லாம் பார்க்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. ஓகே, குட் லக்.